இந்த நிலைத்தன்மை வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு எல்லாருக்குமே தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, பலவிதமான சக்ஸஸ்க்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கும் இந்த நிலைத்தன்மை வந்து ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி இல்லாமல் எதையுமே நம்மளால் வந்து சாதிக்க முடியாது எல்லா விஷயத்துலேயும். ஏன் அப்படின்றதையும், எதுக்காக நம்ம கன்சிஸ்டன்ஸாக ஒரு வேலையை பார்க்கணும், அந்த நிலைத்தன்மையை மாறாமல் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஏன் நம்ம கன்சிஸ்டன்சி வந்து நம்ம லைஃபுக்கு தேவைன்னு பார்த்திங்கன்னா, கன்சிஸ்டன்சியே இல்லைனா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது இதை இப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம டிசிஷன் எடுத்துருவோம். பட் ஆனால் அதில் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய அதை செய்ய ஆரம்பிக்கும் போதே அதுக்கு நிறைய கஷ்டம் நம்மளுக்கு வந்துடும். இவங்க சொல்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே சக்ஸஸ் ஆகிட முடியாது இல்லையா? இப்போ நம்ம ஒரு டிசிஷன், இப்போ நம்ம ஒரு கோல் வச்சு பண்ணுறப்ப நம்ம இதை செய்ய போகிறோம்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள், நிறைய ட்ரபிள்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். நம்ம அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி நம்மளோட லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணுன்றதுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி ஒரு முக்கியமான பங்கு எடுத்துக்குதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் யாரை பற்றியும் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்து உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து சக்ஸஸை வந்து போய் கேட்ச் பண்ண முடியும். நம்ம எடுத்த உடனேவே இப்போ நம்ம செஞ்சிட்டோம், இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோன்றது வந்து ஒரு ஸ்டெப்பாக ஆரம்பிக்கிறோம். உடனே நம்ம சக்ஸஸை போய் சக்ஸஸ் ஆகிட முடியாது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக போனால் தான் இப்போ வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இப்போ ஒரு மாடிப்படியே ஏறி ஒரு ரூம்க்கே, அதாவது மாடியில் இருக்க இப்போ மொட்டை மாடிக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா கூட வச்சுங்களேன், சிலது வந்து நம்ம சின்ன சின்னதாக ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி தான் அந்த உயரமான இடத்துக்கே போக முடியும். அதேமாரி தான் நீங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் ஆகணும், இப்போ உங்களோட வந்து நீங்கள் எடுத்த கோலர் டிசிஷனை வந்து நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்னா சின்ன சின்னதாக ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணி தான் அதை நம்ம வந்து ஒரு கோலை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் எடுத்தவொடனே வரலை அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனம் மட்டும் விட்டுட்டாலும் மற்றவங்க பேச்சை கேட்டு இதை நம்ம செய்யணுமா அப்படின்ற ஒரு தாட் உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டாலும் உங்களால் அதில் வந்து நிலையாக இருக்க முடியாது. அதனால் சக்ஸஸ் உங்கள் கையை விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம நினைப்போம், நம்ம ஏன் இவ்வளோ முயற்சி போகிறோம், நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியல, அப்போ இது வந்து நம்மளுக்கு வரலை அப்படின்னு நம்மளே நினச்சிப்போம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாராலையும் எல்லாத்துமே முடியும். நீங்கள் நினைக்கிறத வந்து நம்ம செய்வோம் அப்படின்ற நம்பிக்கையோடு உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. பல பேர் சொல்லுவாங்க தாங்க, நீங்கள் செய்யும்போது இதை ஏன் செய்கிற, இதெல்லாம் ஒரு வேலையா, இதை ஏன் கற்றுக்கிற, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கே ஒரு எக்ஸாம்பிள் வச்சிங்களேன், ஜிம்முக்கே போகிறோம். நீங்கள் போய் ஒரு நாள் எக்ஸசைஸ் செஞ்சவொடனே நீங்கள் உங்கள் பாடியை வந்து மெயின்டைன் பண்ணி எல்லாமே சரி பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணணும், உங்களோட டயட் எடுத்துக்கணும், அதுக்கான எக்ஸசைஸை கரெக்டாக பண்ணிக்கிட்டே வரணும். உங்களுக்கு பெயின் இருக்கும் தான். இப்போ நீங்கள் ஒரு நாள் போயிட்டு பெயினாக இருக்குது, அடுத்த நாள் போகணும்னா அது எப்படி இருக்கும்? அதோட நீங்கள் அன்றைக்கி போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டு தான். நம்ம போக போக தான் அதோட கெயின் வந்து நம்மளுக்கு கிடைக்க வரும். நம்மளும் பவர்ஃபுல்லாக இருப்போம், நம்ம பாடியும் நல்லாயிருக்கும். அதுதான் ஜிம்முக்கு போகிற இவங்களுக்கு ஜிம்முக்கு போகிறது கூட ஒரு கன்சிஸ்டன்சி தேவைப்படுது தான். நம்ம விட்டுட்டோன்னா அது வராது. நம்ம வந்து அதுக்கு சோம்பேறி தர முடாமல் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும்ன்ட்டு நினச்சி பண்ணிங்கன்னா யார் பேசுகிறதும் இவங்க செய்யறதும் அதெல்லாம் நம்ம காதில் விழவே கூடாது. நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. எந்த விஷயத்தையும் வந்து இப்படி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு அதுலேருந்து நகர்ந்து வந்துடாதீங்க. உங்களோட நிலைத்தன்மை வந்து நீங்கள் தான் வந்து காப்பாற்றிக்கணுமே தவிர மற்றவங்களா வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை தாராளமாக செய்யுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தப்பாகவே செஞ்சு இப்போ அதனால் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணுன்றது ஒரு ஐடியாவே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எடுத்தவுடனே எல்லோரும் உதவி செய்யணும், இதெல்லாம் செய்யணும், என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த தூரத்துக்கு கூட போக முடியாது. இப்போ ப்ராப்ளம்னு ஒரு நிலை வந்தது இல்லையா, அந்த தூரத்துக்கு கூட போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். நீங்கள் அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தனியாக நின்று சமாளிக்க ட்ரை பண்ணுங்கள். தனியாக நின்று சமாளிக்கும் போது தான் நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னே நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் நீங்கள் எந்த விஷயத்துலையுமே விட்டு கொடுக்காமல் செய்யும்போது தான் உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட பவர், நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களால் என்னென்னலாம் முடியும் அப்படின்றது வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்க சொல்லுவாங்க தான் உனக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது அவ்வளோதான் வருமா? நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாமல் போன தன்மை தான் அதெல்லாம். அந்த மாதிரிலாம் யாருமே இருக்காது. உங்கள்கிட்ட யாருனா ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், இப்படிலாம் இருக்காதுரா, இதெல்லாம் செய்யடா, நீ செஞ்சது வந்து கரெக்டாக இருக்குடா, நீ வந்து செய், எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லுங்கள். அவங்கள்ட்டே சொல்லி பாருங்கள், அவங்களுக்கே ஒரு பூஸ்ட் கிடச்ச மாதிரி இருக்கும்.
நீங்களும் அதேமாரி உங்கள் பூஸ்டை நீங்களே எடுத்துக்கோங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே தான் இருக்குது எல்லாமே, நீங்களாக செஞ்சால் மட்டும்தான். நீங்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டு அது வேணாம் தான், உங்களால் செய்ய முடியலன்னு நினச்சிட்டு அது செய்ய முடியாதுன்னு தான் ஆகிடும். நீங்கள் வந்து எப்பயுமே அதை விட்டு கொடுக்காமல் இருங்க. உங்களோட கன்சிஸ்டன்சியை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இது சாதாரணமாக நினச்சிக்கலாம், நம்மளால் செய்யும் இதில் என்ன பெருசாகிட போகுது, நம்மளால் வரல தானே அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ்லாம் அடைய மாட்டீங்க. உங்களுக்கான கடைசியில் ரொம்ப நாள் வருஷம் கழிச்சு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, நம்ம கொஞ்சம் இன்னும் எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்தால் அது கொஞ்சம் இன்னும் நல்லா வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்தமாரி தாட்டுக்கெலாம் போகாமல் ஒரு மைண்ட் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இப்பயே இதுக்கான வழியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு அதை செய்ய பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் ஒரு அட்வைஸ்னு சொல்லல, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அப்படின்றதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.